இறைவனுடைய திருவருளாலே நமது தாத்தா சாமி என்று அழைக்கக்கூடிய தண்டபாணி சாமிகளினுடைய கோவில் திருக்குட நன்னீராட்டுப் பெருவிழா சீரும் சிறப்புமாக நடைபெற்று இந்த இனிய விழாவுக்கு இங்கே எழுந்தருளி எல்லோருக்கும் அருளாசி வழங்கியிருக்கின்ற குருமகா சன்னிதானங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் குருவருள் எல்லா நலங்களும் நல்க வேண்டி குருநாதருடைய செந்தாமரை திருவடிகளை சிந்தித்து சில வார்த்தைகளை சிந்திக்க இருக்கின்றோம். இல்லறத்தாருக்கு தன்னுடைய குலதெய்வம் வழிபாடு செய்ய வேண்டும் என்பது வள்ளுவருடைய வாக்கு. இல்லறத்தாரு 11 கடமைகளை செய்யணும்னு துறவம் மேற்கொண்ட தொண்டர்களுக்கு தன்னுடைய குருநாதருடைய குருபீடத்தை வணங்க வேண்டும் என்பது. அந்த வகையில் நம்மளுடைய 3 குருமகா சன்னிதானங்கள் ஆண்டுதோறும் இங்கே வந்து குரு வழிபாட்டை செய்த செய்தியை எல்லோரும் சொன்னார்கள். அதேபோல் நமது 4 குருமகா சன்னிதானங்கள் அருளாட்சி ஏற்று 25வது ஆண்டு சில தினங்களுக்கு முன்னாக சிறப்பாக நடைபெற்றது. அந்த வெள்ளி விழா கொண்டாடிய ஒரு சிறப்புக்குரிய அடுத்த நிகழ்வாக ஒரு பொருத்தமாக அமைந்திருக்கிறது. ஏன்னா ஒரு சிறப்பு பெற்ற பொழுது குருவை வணங்க வேணும். அந்த வகையில் நம்மளுடைய குருநாதருக்கு ஒரு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா செய்து நாளை குரு வழிபாடும் செய்ய இருக்கின்ற சன்னிதானங்களுடைய திருவடிகளை வணங்கி இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நன்னாளில் கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் சாமிகளெல்லாம் சொன்னாங்க, இந்த பகுதி வாழ் செஞ்சவங்க இந்த பகுதியில் இருக்கிறவங்கெல்லாம் பெரும் புண்ணியம் செய்தவர்கள். சாமிகள் அவதாரம் செய்தது பாண்டிய நாடு. அவருடைய சிசீராக இருக்கக்கூடிய எங்களுடைய கௌமார மடத்தினுடைய ஆதி குருமுதல்வர் ராமானந்த சாமிகள், அது கொங்கு நாடு. அவர்கள் சமாதி நிலை அடைந்தது நடுநாடாகிய இந்த பகுதி, சிறப்புக்குரிய பகுதி. அதேபோல் அப்பர் சாமிகளினுடைய வாக்குக்கேற்ப வண்ணங்கள் தாம்பாடி என்று இந்த ஊரில் தான் பாடியிருக்கிறாங்க. அதனால தான் சாமிகள் மன்னம்பாடிய தண்டவாணி சாமிகள் இங்கே வந்து சமாதி நிலை அடைந்திருக்கின்றார்கள். அப்படி சிறப்பான இந்த விழாவில் கலந்து கொண்ட அத்துணை பேருக்கும் எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருளும் இங்கு சமாதி நிலை அடைந்திருக்கின்ற குருவருளும் எல்லா நலங்களும் நல்க வேண்டி பெருமானுடைய திருவடிகளை சிந்தித்து நிறைவு செய்கின்றோம். போற்றியோ நம் சிவாயம்.